அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக் மாதினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் மிக முக்கியமான டாபிக் என்னதை நம்ம பார்க்க போகிறோம் கயானா குறிப்பாக வெனிசுலா வந்து கயானா மீது தாக்கல் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு பிரேசில் கீழேருந்து ரெடி ஆகிட்டாங்க இந்த தாக்குதலால் அதாவது கயானா மீது போர் தொடுத்தாங்கன்னா இந்தியா நிச்சயம் பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்தியா தனது எதிரான நிலைப்பாட்டை எடுக்குமான்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது அதற்கான காரணம் என்ன வெஸ்டர்ன் கூட்டணியில் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதை பற்றின ஒரு முழுமையான அலசல் அதுக்கப்புறம் தான் நம்ம இஸ்ரேல் காசானுடைய பிரச்சனை அதுக்கப்புறம் தான் மற்ற டீட்டெயில் குறிப்பாக அவுட் பிரேக் அதாவது சீனாவிலிருந்து பரவிய அந்த மர்ம நோயானது தொடர்ந்து ஒரு இருபது நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்து விட்டது லைக் கோவிட் நைன்டீன் மாதிரியே பரவ ஆரம்பித்து விட்டது ஸோ அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான தகவலை இந்த வீடியோ பதிவுள்ள பார்த்துடலாம் விடியூக்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகலாம் குறிப்பாக கயானா மீது இன்றைக்கி வெனிசுலா போர் தொடக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மூணாம் தேதி ஆயத்தம் ஆகி விட்டு சொன்னாங்க நம்ம ரவிக்குமா ஆர்கே சேனலில் பார்த்தோம் அதற்கான காரணங்களையும் தாண்டி கயானா ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலாக கயானானுடைய பிரசிடென்ட்டு இர்ஃபான் அலி இர்ஃபான் அலி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நம்மளோட முறையீடு யூஎன் கிட்ட சொல்லியாச்சு அமெரிக்கா கிட்டேயும் சொல்லியிருக்கிறது யூஎன் தரப்பிலிருந்து வெனிசுலாவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க நிக்கோலோஸ் மதுரா அவர்களுக்கு நேரடியாக வார்னிங் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் தாண்டி தாக்கல் நடத்தும் பட்சத்தில் உக்ரைனுக்கு எந்த மாதிரியான உதவிகள் செய்வாங்களோ அதே மாதிரியான உதவிகள் நம்மளுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பிக்கையும் தாண்டி குறிப்பாக இர்ஃபான் அலி அவர்கள் வந்து இப்போ காப் டுவெண்ட்டி எயிட் இருக்குல்ல இந்த காப் டுவெண்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கிட்ட உட்காந்து ஒரு ஃபோட்டோவும் ரொம்ப பெருமையாக தனது வலை போட்டிருந்தாங்க மோடி அவர்களும் அவரோட வலை வந்து போட்டிருந்தாரு சரி இந்தியாவுக்கும் கயானாவுக்கும் என்னதான் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்மளை வந்து வெள்ளக்கார ஆண்டுட்டு இருந்தா இல்லையா அப்போ இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களை வேலை செய்வதற்காக கயானாவுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க பண்ணை வேலை செய்கிறதுக்கு மீதி எல்லாத்துக்கும் இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க விட்டுட்டு போகும்போது அங்கே இருங்கது பிடிச்சிட்டு போனாங்கல்ல மக்கள் அங்கெல்லாம் பெரும்பாலும் அங்கேயே வசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்க்ளூடிங் இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் இருக்கிறாரில்ல இவர் கூட இங்கே அடிமை வருமா வர்க்கமாக அதாவது இர்ஃபான் அலி அவர்களை சொல்கிறேன் நான் அடிமை வர்க்கமாக இங்கிருந்து கயானாவுக்கு போனவருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சுதந்திரம் கிடைக்கிது சுதந்திரம் கிடைப்பதற்கு மிக முக்கிய நாடாக ரொம்ப உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா இந்தியான்னு சொல்ல முடியும் அங்கே இருக்கக்கூடிய எட்டு லட்சம் மக்கள் ஓவராலாம் மக்கள் தொகையை அவ்வளோதாங்க எட்டு லட்சம் மக்கள் தொகையில் நாலரை லட்சத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்சம் மக்கள் யார் அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஏறிய குடியேறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்திய மக்கள் அப்படின்னு சொல்லப்பட அப்படின்னா லைக் இந்தியாவுடைய மற்றொரு நாடு எதிரானா அதை கயானு சொல்ல முடியும் அந்தளவுக்கு நம்மளுக்கும் கயானாவுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சுதந்திரம் படுத்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து நேரடியாகவே அங்கே போயிருக்காங்க அங்கே போயிட்டு வாழ்த்து செய்திகளை சொல்லிட்டு அங்கே முதல் முறையாக கொடியேற்றியிருக்காங்க அப்போ ஒரு சின்ன நாட்டு கூட இந்தியா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிருக்கிறது என்றால் அதாவது இந்திரா காந்தி பீரியட்லேயே மிகப்பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் காங்கிரஸ் பீரியடாக இருக்கட்டும் காங்கிரஸ் பீரியடில் தொடர்ந்து பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இது இப்போ ஏற்படுத்திய பந்தம் அல்ல அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க காங்கிரஸ் காலத்திலிருந்து ஏற்படுத்திய ஒரு பந்தம் நம்ம நாட்டுக்கும் கயானாவுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் அன்னந்தம்பி உறவுகளாக பாவிக்கப்படுகிறது அதனால தான் நான் ஆரம்ப கட்டத்திலே சொன்னேன் கயானா மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இந்தியா மிகப்பெரிய முடிவு எடுக்க எடுக்கப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தரப்படுகிறது ஆனால் வெனிசுலா யார் பக்கம் இருக்காங்க சொல்லுங்கள் வெனிசுலா தாக்கல் நடத்தும் பட்சத்தில் நிச்சயம் ரஷ்யா வெனிசுலாவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சரி ரஷ்யா மட்டுமா கொடுப்பாங்க சீனா கொடுப்பாங்க மற்ற நாடுகள் கொடுப்பாங்க ஆனால் இந்த இடத்துல இந்தியா கொடுக்குமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஸோ இந்த கேள்விக்குறியெல்லாம் தாண்டி அங்கே கயானாவில் இருக்கக்கூடிய பேட்ரோல் போட்டெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் இந்தியாவால் வழங்கப்படுகிற போட்டுன்றாங்க வழங்கப்பட்ட போட் அப்படின்னு சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸை நவீனமயமாக்குவதற்காக இந்தியா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த அக்ரிமெண்ட்டையும் தாண்டி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்லாம் அங்கே போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் கேர்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கக்கூடிய ஆயில் அண்டு கேஸ் எக்ஸ்ப்ளோர் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பேராமெடிக்கல் டிஜிட்டல் எக்கானமி மீ மீதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது எல்லாமே இந்தியாவால் கைகோர்க்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தாண்டி இந்தியாவுக்கு வந்து கயானாக்கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பு வேறு லெவலில் பார்க்குறாங்க இதனால் இந்தியாவுக்கு என்ன பார்ப்பானு கயானாக்கிட்ட அப்படின்னா நிறையவே பலன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கயானாவில் ஒரு எண்ணெய் வளத்தை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நம்ம அந்த வரைபடத்தோடு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் பாருங்கள் இந்த வரைபடத்தில் வெனிசுலா வெனிசுலாவுக்கு பக்கத்தில் கயானா அந்த பச்சை கலர் கோடு இருக்குல்ல அதுதான் எசி கும்போன்னு சொல்கிறாங்க இந்த எசி கும்போ பகுதியை தான் டிசம்பர் மூணாம் தேதி எங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதியாக நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்த போகிறோம் என்று வெனிசுலா கூறுகிறார்கள் அதாவது இன்னொரு வரைபடத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த ஏரோ மார்க்கோட காட்டியிருக்கேன் இல்லையா இந்த ஏரோ மார்க்கோட காட்டுறது எல்லாமே என்ன அப்படின்னா எங்கெங்கேருந்து தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு திட்டத்தையும் வந்து வகுத்துருக்கிறாங்க ஒன்று மேலிருந்து ஒரு தாக்குதல் அதாவது வெனிசுலாவுலன்னு தாக்குதலை ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் அந்த தாக்குதலை இந்த பக்கம் வந்து மறைக்கும் பட்சத்தில் பிரேசில் என்ன பண்ணுறாங்க பச்சை கலர் ஒரு ஏறம் மறுக்கப்பட்டுறதுல அந்த பச்சை கலர் ஆகும் மொத்தம் எழுபது பர்சன்ட் டெரிட்டரியை தனக்குள்ளே இணைப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அந்த நிலவரங்களையும் தாண்டி நான் மீண்டும் இன்னொரு வரைபடத்தில் சொல்கிறது என்னன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல லிசா ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லிசா ஃபீல்டு தாங்க எண்ணெய் வளங்கள் அதாவது ஓவராலாக உலக லெவலில் பதினோராவது இடத்துல அதிகமான எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ இவங்க கயானா என்ன பண்ணுறாங்க எக்ஸாம் வெசல்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆனால் எக்ஸாம் வெசல்கிட்ட ஒப்பந்தம் போட்டாலும் அதில் பணிபுரிகின்ற பெரும்பாலான ஊதிய ஊழியர்கள் யார் அப்படின்னா இந்தியர்களால் நியமிக்கப்பட்ட இந்தியன் என்ஜினியர்ஸ் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஏன்னா பெரும்பாலும் அங்கே தான் இருக்காங்க அதனால் இன்னொரு அக்ரிமெண்ட்டு இந்தியா போய் மேக் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எக்ஸான் மொபைல்கிட்ட ஒப்பந்தம் போட்டாலும் இந்தியாவுக்கான முழு உரிமையும் என்று ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது இந்தியா என்ன நினச்சாங்கன்னா இந்த பக்கம் அரபு நாடுகளை மட்டுமே நம்பி இல்லாமல் ரஷ்யா நாடுகள் நம்பி இல்லாமல் மற்ற வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்து ஈஸியாக கொண்டு வந்துடலான்ற ஒரு எண்ணத்தில் அங்கேயும் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க இன்க்ளூடிங் யாரோட இணைந்து என்றால் அமெரிக்க நிறுவனமான எக்ஸான் மொபைல் நிறுவனமோடு இணைந்து இந்தியாவும் ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டை போட்டுட்டாங்க சரி இந்த ஜாயிண்ட் அக்ரிமெண்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்தியா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்னோடய அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்குறேன் இந்த சமயத்தில் வெனிசுலா விடலை ஏன் வெனிசுலா வெளிலனா ஏற்கனவே உலகிலே அதிகமாக எண்ணெய் வளம் கொண்டு இருக்கிற நாடு எதிரான வெனிசுலாங்க அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இப்போ வெனிசுலா மீது பெரிய அளவுக்கான பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க தாங்க ஏதோ கொஞ்சம் அமெரிக்கா இந்த ரஷ்யா தடையினால் ரொம்ப பாதிக்கப்படுது எண்ணெயோட ரேட்டு ஏறிறக்கூடாதுன்றதுக்காக வெனிசுலானில் இருக்கக்கூட கூட பொருளாதார தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நிக்கோலோஸ் மதுரா அவர்கள் ஒன்றும் இல்லை அமெரிக்க நிறுவனங்கள் கூட நீங்கள் டையை பச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த தான் இப்போ காஃப் டுவெண்ட்டி எயிட்டில் கூட வெனிசுலானுடைய அதிபர் வரும்போது முக்கியமான தலைவர்களிடம் கை கொடுக்கப்பட்டதாக ஒரு சில பேச்சுக்கள் லைட்டாக எழுந்திருக்கிறது அதையும் நம்ம விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கிய தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவாக இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா நிக்கோலோஸ் மதுரா அவர்களும் அமெரிக்காவுடைய முக்கியமான பர்களும் அங்கே கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த முக்கியமான எண்ணெய் வளங்களையும் நம்ம கைப்பற்றினா கூட அமெரிக்கா மேபி அமைதியாக இருக்குமான்ற எண்ணத்தில் ஒரு ஆசைப்பட்டு விட்டதான்னு ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்னென்னா வெனிசூலாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆர்வமாக்கிறாங்க எப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போயே நாம்ப அந்த இடத்த கைப்பற்றி ஆகணும் இனி விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மக்கள் தொகை கம்மி இல்லை எட்டு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர்த்தில் எவ்வளோ பேர் வந்து ஆயுதத்தை தூக்கி பெரிய அளவுக்கு போராடிருவாங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆட்கள் அதனால என்று அமெரிக்கா சொல்லிட்டாங்க நேரடியாக அமெரிக்காவும் யூகேவும் நீங்கள் இது வந்து ஒருபோதும் அந்த கயானாவில் இருக்கக்கூடிய எசிகும்போ பகுதி இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ நான் சொல்ல வந்த பைனல் பாயிண்ட்டை முடிச்சிடுறேன் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வெனிசுலா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க பிரேசில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்காங்க லூலோ அவர்கள் வந்து இந்தியானுடைய ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு மாற்றாங்க ஆனால் லூலோ அவர்கள் குறிப்பாக பிரேசில் வெனிசுலாவை நேரடியாக எதுக்குறதா இது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்துறோம் அப்படின்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை பகுதிகளை வளப்படுத்துகிறாங்க கொஞ்சம் வெனிசுலாவுக்கு உதவி செய்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நோட் பாயிண்ட் திஸ் பாயிண்ட் இவரான காரணம் என்னென்னா வெனிசுலாவும் பிரேசிலும் அன்னதம்பிங்க இவங்க அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க மாட்டாங்க ஆனால் இந்த நட்பு வட்டத்தில் ரஷ்யா சீனா வெனிசுலா பிரேசில் இடையில அமெரிக்கா நுழைஞ்சது அப்படின்னா கூட இருக்கக்கூடிய அன்னதம்பிகளுக்கே துரோகம் பண்ண மாதிரி எத்தனை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து இருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஏற்படுத்திய ரிலேஷன்ஷிப் நம்மளோட அண்ணன் தம்பிங்களுக்கு பண்ணுற ரிலேஷன்ஷிப்புக்கு இது துரோகம் பண்ண மாதிரி ஆகிவிடும் என்று மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ரீதியில் இந்தியா என்ன மாதிரியான முடிவுகள் இந்த இடத்தில் எடுக்கும் இது தாங்க கேள்விக்குறி ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்தும் போது நடுநிலை வகித்தாங்க காரணம் என்னென்னா அமைதியாக தீர்த்துக்கலான்றாங்க காசா இந்த பக்கம் தாக்கல் நடத்தும் போது ஆரம்பத்தில் இங்கே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஃபைனலாக இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா பேசி தீர்த்துக்கலான்னு இருக்காங்க இன்று கூட இஸ்ரேலினுடைய பிரதமர் எஸ்ரா எஸ்ரா காவலர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை மூலிமா சீக்கிரமாக விரைவாக தீர்வு காணுங்கன்னு சொல்லப்படுகிறது இந்தியா ஸோ இதையெல்லாம் தாண்டி அங்கே என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் வெனிசுலா கயானா மீது தாக்கல் நடத்தணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள நேரம் என்ன வரணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நாலரை லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ பார்க்கலாம் இத்தனை நாள் நம்ம உக்ரைனை ஓட்டிகிட்டு இருந்தோம் இனி கயானாவை ஓட்ட முடியுமா என்ன அப்படின்றதையும் பார்த்தலாம் காரணம் என்ன அப்படின்னா கயானோனுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு எடுக்கப் போகிறது எந்தளவுக்கு முடியப் போகிறதுன்ற பார்க்கலாம் ஆனால் ரஷ்யா உக்ரைன்ற நிலைப்பாடு வேறு ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யாக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அந்த பகுதியை நாங்கள் மொழிகள் ரீதியாக உங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க அது வேறு விஷயம் அதுக்காக நம்ம அதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு கிடையாது எண்ணெய் வளம் இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக வெனிசுலா வந்து ஒன்றுமே இல்லாத நாடாக ஆக்கிரமிக்கிறத வந்து அதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் நான் வளவளன்னு பேசலை ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லி இந்த மொத்த விஷயத்தையும் உங்களுக்கு முடிச்சுட்டுறான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐஎம்எஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அந்த வரைபடத்தை பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிடரிங் ஃபண்ட் யாரெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு குரோவிங் நாடில் மொதல் நாடு ஒன்று இருக்குல்ல அந்த நாடு சொல்கிற போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு மூணு வட்டங்களை நான் காட்டுறேன் நான் ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் இன்னொன்று பதினொன்று இந்தியா பக்கத்தில் மாதிரி இருக்கும் கீழே ரெட்டும் மஞ்சளுமா இருக்கும் இந்த பச்சை கலர் இருக்குல்ல இந்த பச்சை கலரை இந்தியா இந்தியா பக்கத்தில் நாடுகள்லாம் என்ன சொல்கிறேன்னா ஏசியா பசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே எங்க மஞ்சள் கலரும் அந்த காவி கலர் மாதிரி இருக்கிறது வந்து மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா சவ சப் சஹாரா ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் இருக்குல்ல அது வந்து அமெரிக்கன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த கலர் தான் கயானா அந்த அமெரிக்கன்ஸ் இருக்குல்ல அதுதான் வந்து கயானான்னு சொல்கிறாங்க இது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா பார்த்துக்கோங்க ஏசியா பசிபிக்கில் மொதல் நாடு பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறோன்னு எதிர்பார்க்குற ஜிடிபி குரோத்தில் இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னா மெக்கோ எஸ்ஏஆர் மெக்கோ எஸ்ஏஆர் அப்படின்னா ஹாங்காங் பக்கத்தில் சீனாவில் இருக்குது போர்ச்சுகல் சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தான் தனி ஒரு நாடாக டெரிட்டரியாக கொடுக்குறாங்க அது சீனாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தனி டெரிட்டரியான நாடு சீனாவுக்கு கீழே தாங்க இருக்குது அந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்செடின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உலகிலே ரொம்ப ஒரு டெட்லியஸ்ட்டு பாப்புலஸ்ட் ஏரியா அதை ரொம்ப அடர்த்தியான மக்கள் இருக்கக்கூடிய இடம் எதுனானா அந்த மேக்கோ எஸ்ஆர் தான் அங்கே இருந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் எளியல் பணம் அதிகமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் பெரிய அளவுக்கு வளருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாவது இடத்துல யாருக்காங்கன்னு பாருங்கள் கயானா கார் என்ன தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் எண்ணெய் வளம் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு போகும் உலகத்தையே புருவத்தை உயர்த்துகின்ற ஒரு கண்டுபிடிப்பு அதை கண்டு அதனால தான் கிட்டத்தட்ட இவங்களுக்கு வெனிசுலாவுக்கு புரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துல போது நீங்கள் நோட் திஸ் பாயிண்ட் வரான இப்போ இந்த தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் பொருளாதார சீரழிவு ஏற்படுமா ஏற்படாதா ஏற்கனவே வெனிசுலா கிட்ட ஒன்றுமே இல்லை ஆனால் இங்கே வளருகின்ற கயானா வந்து காலி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த பல அளவு கூட விட்டுருங்க நைஜர் நைஜர் வந்து பிரான்ஸ் வெளி துரத்துறாங்க இல்லையா ஃப்ரான்ஸ் வெளி அப்புறம் வளர்ச்சிகள் பெரிய அளவுக்கு இருக்குன்றாங்க செனகல் லிபியா ரவாடா அந்த கோஸ்டோடி அவரி ஐவரி பர்கினோஃபேஷோ பெனீன் அதுக்கப்புறம் தாங்க இந்தியா கிட்டத்தட்ட பதினோராவது பிளேஸில் தான் இருக்குது இந்தியா ஆறு புள்ளி மூணு வளர்ச்சி பெறும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கே எப்படி பண்ணுறோமே இந்தியாவை விட மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சிகள் பெற இருக்கின்ற நாடுகளையும் பாருங்கள் அது கீழே கேம்பியா இருக்குது எத்தோப்பியா கம்போடியா தான்சானியா எல்லாம் பாருங்கள் ஆஃப்ரிக்கா நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறது அதாவது சகாரா ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க அந்த ப நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெறுகிறதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மஞ்சள் கலர் தான்சானியாம் டிஜிபோட்டி புரூனி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வளரும் அதாவது இதையெல்லாம் தாண்டின்ற அளவுக்கு ஒரு ஆய்வறிக்கைகளை சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எதை சொல்ல வரேன் எதை நோக்கி ப சொல்ல வரேன்றது ஸோ இன்றைக்கி எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஸோ ரொம்ப நாளாக இந்த ரஷ்யா உக்ரைன் இல்லை இஸ்ரேல் காசா பிரச்சனையும் தாண்டி வெனிசுலா இந்த பக்கம் தாக்கல் போது கயானாக்குள்ள தாக்கல் நடத்தும் போது இனி என்ன நடக்க போகிறது இனி நம்மளோட மூன்றாவது கண் அங்கேயும் நடைபெறும் அதை பற்றின தகவல்களும் இனி அடிக்கடி வழங்கப்படும் காரணம்னா மூணாம் தேதி எடுத்துக்கிட்டான்னு சொல்ல முடியும் இப்போ நம்ம காசாக்குள்ளே போயிடலாம் காசாக்குள்ளே தாக்கல் நடத்தும் பட்சத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூறு பேர் இறந்து போயிட்டாங்க அதாவது ஒரே நாளில் கடந்த இரண்டே நாளில் இரநூறு பேர் இறந்து போயிட்டாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்ல முடியும் சோகமான நிகழ்வை எல்லாம் தாண்டி இன்னும் மற்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகணும் அப்படின்னா அந்த மியான்றவங்கள வந்து இங்கேருந்து அதாவது பிணைய கைதிகளாக காசாவுக்கள் இருந்து கூட்டு பண்ணாங்களா அவங்களாம் வந்து நிதனையாக அவர்களை மீட் பண்ணணும் சொல்லப்பட்டதுக்கு நிதனையாக அவர்களை என்னால் பார்க்க முடியாது காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ரத்தம் அவர் முகத்தில் பூசப்பட்டிருக்கிறது படிந்த அந்த முகத்தை ரத்தம் படிந்து அந்த முகத்தை என்னால் பார்க்க விரும்பவில்லை என்று வெளிப்படையாகவே அறிவித்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில இந்த மாதிரி பிணையை கதைகளாக பிடிச்சி போனவங்க எல்லாமே நாங்கள் நிதனையாக அவர்களை பார்க்க விரும்பல போது கிளியராக அன்றைக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது யூஎன் உமன் யூஎனுடைய உமன் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒர்க் பண்ணாங்க இல்லையா ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு இன்றைக்கி இத்தனை நாள் பாருங்கள் யூஎன் வந்து ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இஸ்ரேலுக்கு பெரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க யுவனுடைய படைகள்லாம் பாருங்கள் குறிப்பாக படைகள் அப்படின்னு எடுத்து பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய அதாவது ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அங்கே அல்சிஃபா மருத்துவமனை மற்ற மருத்துவமனையெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதையெல்லாம் தாண்டி திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அம்மாஸ் வந்து செக்ஷுவலாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இவங்க போய் ரேப் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி இருக்காங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஏன்னா ஒரு இழுபறியான அறிபறியான ஒரு சூழ்நிலைங்க அவசரவசமாக கண்ணு தூக்கி போகிறாங்க இருக்கிற மக்களை வந்து கண்ணுக்கு எதிராக ஏதானா சொல்கிறாங்க மீறி பிணைக்கு இதெல்லாம் கொண்டு போகிறாங்க இந்த அருபரியான சமயத்தில் போயிட்டு அவங்க ரே பண்ணிகிட்டு இருப்பாங்கன்றதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு இது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு அந்த வெறுப்பின் காரணமாக கூட சொல்லலாம் இயற்கையாகவே எனக்கு அமாஸ் பிடிக்காதுன்ற என்ன சொல்லலாம் இது நூறு நீங்களே திங்க் பண்ணி பாருங்களேன் ரொம்ப ஒரு அறிபதியான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து கடத்திட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேப்பில் கூட ஏன்னா ஒருத்தர் ஏ பண்ணுவோன்னு நினைக்குவானா ஏன்னா நாட்டின் மீது பற்று இருக்கிற ஒருத்தர் வந்து தன் மண்ணுக்காக போராடுகின்ற ஒருத்தர் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி செயல்களை செய்வாங்களா அப்படின்றத இதே மற்ற இப்போ இந்திய இராணுவம் போயிட்டு இலங்கைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பெண்களையெல்லாம் கற்பழிச்சாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டில் அந்த காரணம் என்னென்னா இவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் கிடையாது அங்கே போயிட்டு பண்ணதுனால தான் அந்த ஒரு நிகழ்வு இந்த மாதிரி வேணால் நடக்கும் ஆனால் அது ரேர் நம்ம ஏற்றுக்கலாம் என்னென்னமோ சொல்கிறேன் வரேன் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேசுறணும் அப்படின்னு என்னக்குள்ள ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி என்ன சொல்கிறாரு இந்த தவறுக்கு மிக முழுக்க முழுக்க காரணம் அமைதி பேச்சுவார்த்தையின் முறிவுக்கு மிகப்பெரிய காரணக்கருத்தான் அமாஸ் அமாஸ் நடத்திய தாக்குதலால் மட்டுமே இங்கே பதில் தாக்கல் நடத்தப்பட்டது ஆனால் இது இஸ்ரேல் மீது குற்றம் சொல்லாதீர்கள் இது இஸ்ரேலினுடைய தவறு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாஸ் இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்போ இவர் சொல்கிறத பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் சொல்லியிருப்பான்ற ஒரு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாம் கரெக்டு தான் அம்மாஸுடைய லீடர் வந்து இன்றைக்கி சிபிஎஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனலுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பிணைய கதியெலாம் கடத்திட்டு போகும்போது ஒரு அம்மா ஒரு பத்து மாத குழந்தை இன்னொரு குழந்தையெல்லாம் இறந்து போயிட்டாங்க நீங்கள் தான் கொண்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது இறந்து போன மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க போது அது அவங்களோட விதி ஒன்றும் சொல்ல முடியாது எங்களோடய விதி எங்களோட குழந்தைகளோட விதி எப்படி நீங்கள் தீர்மானிக்கப்படுகிறதோ மாதிரி அவங்களோட விதியும் அதை தீர்மானி தீர்மானிக்கப்பட்டு விட்டது அதை கொண்டு வந்து இங்கே வந்து கம்பேர் பண்ணாதீங்கன்ற ஒரு ஸ்ட்ராங்கான அழுத்தமான காரணங்களை சொல்லியிருக்கிறார் துருக்கி வழக்கம் போல இரடகனவர்கள் வந்து இந்த பாலஸ்தீன மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெரரிஸ் அப்படின்றத வந்து ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இமீடியட்டாக இஸ்ரேல் ஆயுதங்களை கைவிட்டு விட்டு அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் கிட்டத்தட்ட மூணாயிரம் லாயர்ஸ் அதாவது துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு மூவாயிரம் லாயர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் நிதன்யாக மேலே கேஸை போட்டிருக்காங்க எல்லோரும் வேலையை பார்த்துருக்காங்கன்னு இருக்காங்க இப்போ மூவாயிரம் பேர் எத்தனை நாள் இப்போ வாதாடி அதை முடியறதுக்குள்ளே அவங்க ஆயுசு முடிஞ்சு போய் எப்படிப்பா தீர்ப்பு கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியல இது அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர்கள் இப்படி சொன்னாலும் இன்றைக்கி அல்ஜி என்ன பண்ணிட்டாங்க அந்த காசா பகுதிக்குள்ளே குறிப்பாக கான்யூனிஸ் பகுதி இருக்கு இல்லையா என்று நோட் பண்ணுங்கள் கான்யூனிஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மீது நடந்த தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் உயிர் இழுக்கிறாங்க நூறு இரநூறு பேர் நான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் நேற்று ஒரு நூறு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு நூறு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்ற நாடுகள் ஒத்துக்கவில்லை என்றாலும் மீதி நிறைய பெரும்பாலான ஊடகங்கள் இல்லை இல்லை இரநூறுக்கு மேலே உயிரிழப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய்ட்டு அல்ஜி சீராக பேட்டி எடுக்கும் போது அந்த வெறி எப்படி இருக்கும் இஸ்ரேல் மீது கக்குவார்களா என்றால் இஸ்ரேல் மீது அவங்க ஒரு பாயிண்ட் கூட கக்குலை யாருமே தெரியுமா வெறியை வந்து ரொம்ப வெறித்தனமாக பேசினாங்க ஒன்று வந்து கத்தார் இன்னொன்று வந்து துருக்கி இவங்க வந்து நல்லவங்க மாதிரியே நடித்து அமைதி ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய பிணையை பெரும்பாலும் அங்கே போய் சேர்த்துட்டு இன்றைக்கி அவங்கள தாக்கல் நடத்த வைக்கிறதுக்கு பின்புலமாக இருந்தது யாருன்னா அமெரிக்கா இல்லை இங்கே இருக்கக்கூடிய கத்தாரும் தான் சும்மா வெளிப்படியாக வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம சொல்லலைப்பா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் வெளிப்படியாக அல்ஜசீராகிட்ட சொல்லியிருக்காங்க அதனால அவர் தடுக்க பார்க்குறாரு பேட்டி எடுக்கும்போது சரி விடுங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிலைமையை பற்றி பேசுங்கன்னா அதெல்லாம் அவங்க தான் காரணம்னு இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப கோபமாக இருக்காங்க அது இல்லாமல் ஒரு மசூதி மீது ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க கான்யூனிஸ் பகுதியில் அப்துல்லா ஆசாம் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அப்துல்லா ஆசாம் மாஸ்க் வந்து முழுமையாக தகர்ந்து தான் சொல்லப்பட்டது காரணம் அங்கே தான் பெரிய அளவுக்கான அமாஸ்னுடைய தீவிரவாதிகள் அங்கே தான் அடங்கியிருக்காங்கன்ற மாதிரி யார் சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெரும்பாலும் மீண்டும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஒரு டூ தௌசண்ட் பவுண்ட் ஆஃப் பங்கர் பஸ்டர் பாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பஸ்டர் பாம் அதாவது பங்க் பஸ்டர் பாம் இருக்குல்ல ஒரு பில்டிங் இருந்ததுன்னா அடிச்சுது அப்படின்னா ஒட்டுமொத்த எந்த இரும்பு கம்பியால் கட்டப்பட்டிருந்த கட்டடமாக இருந்தால் கூட அந்த ஹீட் வேவ்ஸை கிரியேட் பண்ணி அப்படியே நிலைக்குலைய வச்சிடும் பெரும்பாலும் காசாவுக்குள்ளே பயன்படுத்துகிற முழுபாம் யார் கொடுக்குறதுன்னா அமெரிக்கா கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரே ஒரு விஷயங்க அந்த மர்மமான நோய் என்னப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பரவிட்டுருக்காமே ரெண்டு நாளாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் மூணு நாள் இன்றைக்கி என்ன தெரியுமாச்சு பாருங்களேன் இங்கே பாருங்கள் டென்மார்க் இதில் ரெட் கலர்லாம் இருக்குதுல்ல இந்த ரெட் கலர் எல்லாமே ரொம்ப சீரியஸாக ரொம்ப வேகமாக பரவிடுச்சு அமெரிக்காவில் பதினோரு மாகாணத்தில் பரவிடுச்சு இப்போ சீனாவோட அதிகமான கேஸ் அமெரிக்காவில் இருக்குது நெதர்லாண்டு யூகே டென்மார்க் ஸ்வீடன் வியட்நாம் இந்த மஞ்சள் கலர்லாம் இருக்குல்ல இந்தியா தாய்லாந்து சிங்கப்பூர் இந்த இதெல்லாம் வந்து வார்னிங் கொடுத்து வச்சிருக்காங்க அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்வானில் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அலாட் பொசிஷனில் இருக்காங்க ஆனால் சின்ன சின்ன நாடுகள் பரவிருக்கு இது குறிப்பு யூரோப் யூனியன் இருக்குல்ல யூரோப் யூனியனில் எந்தெந்த நாடுகள் அதிகமாக பரவிருக்குன்னு பார்த்தோன்னா ஹிரான்ஸு டென்மார்க்கு யுஎஸ்சி அது குறிப்பாக கொரியாவில் இன்னொரு பக்கம் கொரியா வந்து யூ யூ கிடையாது இங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பரவி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஹாங்காங்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாங்காங் தைவான் இவங்கெல்லாம் பெரும்பாலும் வரக்கூடிய பேஷண்ட்டை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பணுன்ற அளவுக்கு இருக்காங்க இது இன்னொரு தியரி என்ன சொல்லப்படுகிறது என்றால் கனடாவில் ரொம்ப அவுட் பிரேக் அதிகமாகிடுச்சு முப்பத்தாறு பர்சன்ட்டுக்கு மேலே பரவி இருக்கிறது இட்டாலியில் வந்து பரவ ஆரம்பித்து விட்டது இன்னொரு கான்ஸ்பன்சி தியரி என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ சீனாவில் பரவுதுன்னா உடனடியாக அதை விட அமெரிக்காவில் எப்படிங்க டபுள் மடங்கு பரவுது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லேபு யார் சயின்டிஸ்ட் அப்படின்னா சீனாவுடைய சயின்டிஸ்ட்டு நிறைய எலிகள் எல்லாம் அந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இந்த எலிகள் இது மாதிரிலாம் டெட்லி வைரஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இடமா சொல்லப்படுகிறது நிறைய சந்தேகத்துக்கிடமான ஆயிரம் டிசீஸுக்கு மேலே ஃபோன் பண்ணி வச்சிருக்காங்க கலிஃபோர்னியாவில் அது சார்ஸாக இருக்கட்டும் இல்லை கோவிட் டூவாக இருக்கட்டும் எச்ஐவி எபோலா போன்ற வைரஸ்கள் பரவுவதற்கு அங்கே மிகப்பெரிய காரணகர்த்தாக இருக்கிறது அந்த அது இந்த சன் பத்திரிகை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரிஸ்க்கு தான் வந்து மேபி அமெரிக்காவிலும் பரவி இருக்குமோன்ற ஆபத்து இவங்க ரெண்டு பேரும் கூட்டு களவாணிகளாக இருக்குமா இல்லை சப்போஸ் வெடித்து தான் அமெரிக்கா சீனா விளமா சொல்லியிருக்காங்க அதனால தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் சீனா மீது டக்கு இப்போ என்ன பண்ணுங்கன்னா விசா பேன் பண்ணிங்கன்னா நம்ம மீது இருக்கக்கூடிய பார்வை வந்து அந்த பக்கம் திரும்பிடும் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இல்லை ஏன்னா இப்போ சீனாவை விட இந்த பக்கம் தாங்க அதிகமாக இருக்குது எங்கள் அமெரிக்கா தான் அதிகமாக இருக்கிறது இவங்களும் ஏதோ ஒரு எஸ்க போஸ்கான வேலைகள் செய்து எங்கேயோ ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் உங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் நான் பேச நினச்சேன் காலத்தின் கட்டாயம் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைய பகுதின்னு எடுத்துக்கலாம் நிறைய பகுதியில் வரைபடத்தோடு கம்பேர் பண்ணும்போது நேற்று எஸ்பொல்லா இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த மஞ்சள் கலர் வந்து எஸ்பொல்லா இஸ்ரேலுடைய நிலைகள் மீதும் அந்த டார்க் கலர் வந்து இஸ்ரேல் அவங்களோட நிலைகள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் பச்சை கலர்லாம் இருக்குல்ல அதாவது இஸ்ரேலுக்குள்ளார ஆஸ்தியூத் மற்ற பகுதியெலாம் வந்து நேற்று அம்மாஸ் பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் பெருமளவுக்கு கான்யூனிஸ்டம் அதாவது மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சா நம்ம நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பார்த்துடலாம் போதும் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நிறுத்திக்கிட்டு நாளை காலையில் நம்ம பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்குமார் குமார் சோம நன்றி வணக்கம்